ஹலோ கேஸ், நான் உங்கள் மகேந்திரா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பட் என்ன தான் இருந்தாலும் இது அந்த யூனிவர்சிட்டி படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படி இருந்தாலுமே. பட் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆள் யூனிவர்சிட்டிலையுமே அப்ரூவ்டு கோர்சஸ் கிடச்சிருச்சு அப்படின்றதுக்கப்புறம் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக இதே மாதிரி தான் மேபி நடக்கும், கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும்னே சொல்லலாம். சரி, ஓகே, என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா, இந்த பிசிபி கிளாஸஸ் ஓடிஎல் கிளாஸஸ்லாம் ஸ்டேட்டுக்குள்ளே தான் நடத்தும், இது காமன் தான். அதுக்கப்புறம் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து அட்மிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகும், இது காமன் தான் எல்லா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கும். நெக்ஸ்ட் விஷயத்தை பாருங்கள், ஜூலை ஆகஸ்ட் 2023 அட்மிஷன் பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசி கிட்ட இருந்து அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு ஆகஸ்ட் 7 அதாவது நேற்றுக்கு முந்தைய நாள் வந்து யூஜிசி டெப்பில் இருந்து வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் படி யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஏதோ அஃபிதாபிட் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்காங்க யூஜிசிக்கு, அதை வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க கூடிய சீக்கிரமே. அதனால் யூஜிசி டெப்டே இருந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டருந்து ஃபைனல் டெசிஷன் வந்து இன்னும் வர்றதுக்கு ஒரு 1 or 2 weeks ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களாம் அழகப்பா யூனிவர்சிட்டி. இது அழகப்பாவுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த 1 or 2 weeks ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மற்ற யூனிவர்சிட்டிக்கு இது எப்படி எவ்வளோ சூட்டபிள் ஆக போகுது அப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இதே மாதிரி மற்ற யூனிவர்சிட்டிஸுக்குமே டிடிஏ அப்ரூவல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக இப்படி கிடைக்கும் போது வந்து ஃபார்ம் பண்ணுறேன்.